நாகா கடலை மாவு வாழைக்காய் பஜ்ஜி. ஒரு கடாயில எண்ணெய மிதமான சூட்ல கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு பவுல்ல நாகா கடலை மாவு 250 கிராம், நாகா அரிசி மாவு 125 கிராம், மிளகாய்த்தூள் 1 டேபிள்ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள்ஸ்பூன், தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணீர் சேர்த்து ஒரு திக் பேட்டரா ரெடி பண்ணிக்கோங்க. உரிச்சு சீவி வச்சிருக்கிற வாழைக்காய ரெண்டு பக்கமும் நல்லா கோட் பண்ணி எண்ணெயில போடுங்க. மீதமுள்ள வாழைக்காயையும் இதே மாதிரி கோட் பண்ணி எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரெண்டு பக்கமும் நல்ல பொன்னிறமாகற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்பவே சிம்பிளான நாகா கடலை மாவுல செஞ்ச வாழைக்காய் பஜ்ஜி ரெடி.